مصطفى المختار هذه بريتي صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى المختار خير بريتي صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى المختار شافي أمتي صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى المختار هادي البرية صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى المختار خير البرية صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى المختار شافي أمتي متنقلا في الطيبين طاهرين دم الولا حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متهللا صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى المختار خير البرية صلاة وتسليم وأزكى تحيتي بدر الليل بل أنت أنور ووجهك من نور ملاهات أزهر أيا زينة الدنيا ويا غاية المنى فمن ذا الذي عن حسن وجهك يصبر صلاة أحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرعا من كل عيب كأنك قد خلقت كما تشاء على المصطفى
الكريم وزد وتمم على كمال ذات الالهيتي محمد حي الرحمه من الملك دار الدوام سيد الكامل الفاتح الخاتم وعلى اله الكرام واصحابه العظام وبارك وسلم على ما في علم الله صلاه دائمه لدوام ملك الله. رؤوف الرحيم بشير النذير سراج المنير طه ياسين مزمل المدثر حامي نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد وعظم نائب قومان اولي மட்டிலடங்காத மகாபாரதூரமான மாட்சி மொழிகளையும் ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைகளையும் எல்லையற்ற ஏக பெரும் சிறப்புகளையும் நம் போன்ற சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அற்புதமான சம்பவங்களை நிகழும்படியாக செய்திருக்கின்றான். இன்றைய தினம் சங்கையான ரமலான் கரீம் யோமல் இத்தனேன் ஷரீப் ரஹமத்துல் ஆலமீன் ரவுஃபுர் ரஹீம் பஷீரு நதீர் சிராஜுல் முனீர் தாஹா யாசின் முசம்மில் முதஸ்ஸிர் ஹாமி நூருல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜத வ அல்லம் நாயக குமான் அவர்களுடைய மௌலூதுல் கரீம் நிகழ்ந்த அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை தாயாராகிய மாதர் குலத்து மாணிக்கமாகிய சையதத்துல் முத்தஹரீன் சையதா ஆமினா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது பத்னா தஹரிலிருந்து இவ்வுலகுக்கு வெளியாகிய இவ்வுலகுக்கு வருகை தந்த புனிதமான தினமாகிய திங்கக்கிழமை சங்கையான இந்த இரவில் இன்றைய நாள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த திங்கக்கிழமை இரவுல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜத வ அல்லம் அவர்களுடைய ஒப்பற்ற உயர் பெரும் பெருமையில் நாயக கோமானுடைய ஒரு விசேஷ பக்தர் நிஜமா சல்லதா அலை சொல்லம் அவர்களை அல்லாவில் இருந்த அடியார்கள் வரைக்கும் அத்தனை பேரும் நேசிக்கிறாங்க. எப்படி ரஹமத்துல் ஆலமீன் சல்லதா அலை சொல்லம் எல்லா படைப்பினங்களும் நேசிக்குது, மஹ்லூகாத் நேசிக்குது, ஹாலிக்கு நேசிக்கிறான், அல்லாவும் நேசிக்கிறான், அல்லாட எல்லா படைப்பினங்களும் நேசிக்குது. ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன மஹபத் இல்லாத எந்த ஒரு அஷியாவுகளும் கிடையாது, எந்த ஒரு வஸ்தும் கிடையாது. எல்லா வஸ்துக்களும் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் மீது மாஷா அல்லா அலாதியான அன்பும் பாசமும் காதலும் மாஷா அல்லா கொண்டிருக்கு. காரணம், கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து ஷரீஃபில் மட்டும்தான் எல்லா விதமான ஈடேற்றமும் சந்தோஷமும் ஈருலக வெற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமைத்திருக்கின்றான் என்ற உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஃபதலின் மூலமாக, அவனது அருளின் மூலமாக அனைத்து அவன் படைப்புகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் புரிய வைத்திருக்கின்றான். ரஹமத்துல் ஆலமீன் நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபா நாயக கோமான் அவர்கள் மதீனா தயிபாவிற்கு ஹிஜ்ரத் ஷரீஃபான பிறகு மஸ்ஜித் நபவி ஷரீஃப் கட்டப்பட்டு மஸ்ஜித் நபவி ஷரீஃபுடைய வேலைகள் ஆரம்பமாகி மஸ்ஜித் தயாரானவுடன் மாலிகுல் கௌனைன் வஸக்கலைன் நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்வதற்காக மிம்பர் ஷரீஃப் மிம்பர் ஒன்று ஸ்டேஜ் ஒன்று தயாராக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்டேஜ் என்ன, ஒரு பேரிச்சம்பழ மரத்தை வெட்டி அந்த மரத்தை என்ன ஒரு ஸ்டூல் மாதிரி ஆக்கி சஹாபாக்கள் அதை அமைச்சு வச்சாங்க. அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்டேஜில் அமர்ந்து மாஷா அல்லாஹ் என்ன குத்பாத் ஷரீஃப் செய்யறதுக்கு மாஷா நாயகம் அவர்கள் தேவிய தேவிய திருவாய் அருள்வாய் திறந்து அமுத மொழிகள் அருள் புரிவதற்கு என்ன ஒரு ஸ்டேஜ் சஹாபாக்கள் பேச மரத்தில் மரத்தை வெட்டி என்ன அதனை தூர அடிபாகத்தை அகலமாக இருக்கும்னு அந்த பாகத்தை என்ன ஒரு ஸ்டூல் மாதிரி கொண்டு வச்சாங்க. நாலடைவில் மாஷா அல்லாஹ் என்ன நல்லபடியான ஒரு மெம்பர் தயாராகிடுச்சு. அப்புறம் ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் சஹாபாக்கள் நல்ல தயாரான மெம்பர் ஷரீஃபை என்ன தஹியத் செஞ்சு காணிக்கையாக்கி அந்த மெம்பர் ஷரீஃபில் எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து குத்பாத் ஷரீஃப் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்ட போது அல்லாஹ்வுடைய நூர் நம்முடைய ஆரோக்கிய ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாஷா அல்லாஹ் புதிதாக ஜதீதாக தயாரிக்கப்பட்ட மெம்பர் ஷரீஃப் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கியான முறையில் அமர்ந்து குத்பாத் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சஹாபத்து கிராம் ரலுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மயீன் உடைய சூழ பெரும் ஜமாத்தாக ஹரம் ஷரீஃபில் மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் அமர்ந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு ஹம்லான ஒரு ஒட்டகம், ஒரு சினை ஒட்டகம், அது குட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில அது முடங்கிக்கிட்டு என்ன அழுதா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு அழுகை குரல் ஒன்று என்ன ஹரம் ஸ்ரீ உள்ள கேட்க ஆரம்பிச்சிச்சு. சஹாபாக்கள் அங்கே இங்கேயும் பார்க்குறாங்க, ஒட்டகம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் சஹாபாக்கள் தான் அமர்ந்திருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆனால் நல்லா கேட்குது ஒரு குரல், ஹமலான ஒரு ஒட்டகம் குடி போடுறதுக்கு என்ன அது கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு என்ன தாழாத வழியில் அது கண்ணீர் சிந்தனா அது அழுதா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு குரல் கேட்குது மாஷா அல்லாஹ். சஹாபாக்கள் அங்கேயுமே பார்க்குறாங்க, அன்பு சமுத்திரம் அல்லாஹ்வுடைய நூர் நம்முடைய ஆரோக்கிய ரட்சகர் அந்த சராசாரங்களும் தோன்றுவதற்கு காரண கருத்தான கருணை நாயகம் கருணையின் பிறப்பிடம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மிம்பர் ஷரீஃபில் இருந்து என்ன பொன்முருவல் பொறுத்தவர்களாக மாஷா அல்லாஹ் இறங்கி வந்து தான் முதலே அமர்ந்த மிம்பர் ஷரீஃப் தயாரா புதிதான மிம்பர் தயாராவதற்கு முன்னாடி தான் அமர்ந்த அந்த பேச்சுமலம் மரத்துறை அடி தூர் இருக்குதுல்ல அது கிட்ட போய் மாஷா அல்லாஹ் என்ன எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருக்கரத்தை அதன் மீது வைத்து என்ன தடவ ஆரம்பித்தோடனே என்ன அந்த குரல் அப்படியே மெல்ல 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 என்ன அதாவது தேடிக்கொண்டிருந்த ஒன்று
தம்மை வந்து அடைந்த போது ஒரு குழந்தையை பிரிந்து ஒரு அதாவது ஒரு தாயை பிரிந்து ஒரு குழந்தை அழுதா அந்த தாய் கிட்ட வந்த உடனே எப்படி அந்த குழந்தை என்ன அப்படியே சத்தம் அது சற்று சற்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மி ஆகுமோ அதுபோல் மாசால என்ன ஆயிடுச்சு சத்தம் அப்படியே குறைஞ்சு வந்துச்சு. அப்பத்தான் சஹாபத்துக்கு புரிஞ்சிச்சு மாஷா அல்லாஹ் சிறை ஒட்டகம் போல் முடங்கியது சிறை ஒட்டகம் அல்ல அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் ஷரீஃப் தயாராவதற்கு முன்பாக அமர்ந்தார்களே அந்த பேரிச்சம்பழ மரத்துடைய அடித்தூர் அது மாஷால அழுவ ஆரம்பிச்சிருச்சு. எஜமானே இதுவரைக்கும் தாங்கள் என் மீது அமர்ந்தீர்களே அல்லாஹ்வுடைய நூரை யார சூழலா இப்போ மாஷால தாங்கள் புரிதான மிம்பர் ஷரீஃபில் அமர்ந்துட்டீங்களே தாங்களோட தெய்வீக திவ்ய வதனத்தை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லி மாஷா இல்லைன்னா அந்த பேரிச்சம்பர மரத்தூர் அடித்தூர் என்ன ஆயிடுச்சு மாஷா இல்ல அது அழ ஆரம்பிச்சிருச்சு மாஷா இல்ல. அப்ப அல்லாடி நூறு அமைத்தலான அவர்கள் புதிதான மெம்பர் ஷரீஃபில் இருந்து மாஷா இல்லைன்னா இறங்கி வந்து அந்த பேரிச்சம்பர மரத்துடைய அடித்தூரை தடை விடும் போது கதிமான மிம்பரை பழைய மிம்பர் ஷெரீஃப தடை விடும் போது மாஷா என்ன ஆகுது ஒரு குழந்தை தன் தாயை காணும்னு சொல்லி என்ன அது தேடி நிலையை குழந்தது தேடியது என்ன நிலையை குழந்தது என்ன நிலையை குழைந்து போய் அது கதறி அழுது கொண்டிருக்கும் பொழுது தான் தேடிய தன்னுடைய தாய் என்ன பாசம் காட்டுவதற்கு தன்னை அரவணைப்பதற்கு தன்னை அள்ளி அணைத்துக் கொள்வதற்கு தன் அருகாமையில் வந்து வரும்போது எப்படி அந்த அழுகை குரல் எப்படி அந்த ஒரு வேதனையின் குரல் வலியின் குரல் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சு போய் அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் வருமோ அது மாறி காரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்சம்பழ மிம்பர் ஷரீஃப் பக்கத்துல என்ன கதீமான மிம்பர் பக்கத்துல வரும்போது அழுகு அப்படியே மாஷா அல்லாஹ் என்ன நின்று போயிடுச்சு. எப்படி அழுகும் அது அது தேடிய அது தேட்டத்துடைய விலை மதிக்க முடியாத மாணிக்கம் என்ன பக்கத்துல வந்துருச்சு மாஷா அல்லாஹ் அந்த நாடி நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல அல்லாடி நூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை என்ன தேடாத நாடாத கண்மணி நாயகத்துடைய கருணையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காத்திராத எந்த வஸ்துக்களும் கிடையாது மாஷா எந்த வஸ்துக்களும் கிடையாது எல்லா வஸ்துக்களும் தேடுது எல்லா வஸ்துக்களும் நாடுது வானம் தேடுது பூமி தேடுது வானம் தேடுது பூமி தேடுது சூரியன் தேடுது சந்திரன் தேடுது கடல்கள் தேடுது விண்மீன்கள் தேடுது அல்லாஹ்வுடைய படைப்புகள் அத்தனையும் தேடுது யார அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜித வல்ல நாயக் கோமான் அவர்கள் அப்ப மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்கள் கண்மணி நாயகத்துடைய ஆஷிக்கங்கள் என்ன மாஷா அல்லாஹ் எல்லா வஸ்துக்களும் எந்த ஒரு வஸ்துவும் பாதிச்சு கிடையாது எல்லா வஸ்துவும் தேடுது இது மாசல்ல எல்லா வஸ்துக்களும் தேடுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தான அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம
கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு விசேஷ பக்தர் நாயகத்தின் மீது என்ன அளவு கடந்த அன்பும் பாசமும் காதலும் கொண்டு நாயகம் அவர்களுடைய திருக்காட்சி கிடைத்து விடாதா என்று ஒரு தலைமுறையாக அல்ல 70 தலைமுறையாக காத்திருந்த ஒரு ஆஷிக் முஸ்தபாவுடைய சீரத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மாஷா, எத்தனை தலைமுறையா? 70 தலைமுறையா? மாஷா, ஒரு தலைமுறையா, ரெண்டு தலைமுறையா இல்ல, 70 தலைமுறைகளாக அல்லாஹ்வுடைய நூரான ரஹ்மத்துல் ஆலமீன் ஷஃபீஉல் முதனபீன் பஷீருல் நதீர் சிராஜுல் முனீர் தாஹா யாசின் முஸம்மில் முதஸ்ஸிர் ஹாமீம் நூருல்லாஹ் சாஹிபர் குர்ஆன் வல்லுஹா வல்லைலி இதா சஜா நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம ஜத வல்லம் நாயக குர்மான் அவர்களை 70 தலைமுறைகளாக 70 தலைமுறைகளாக 69 பேர் தேடி நாயகத்தை என்ன நம்மட ஹயாத்துல கண்ட மாட்டோமா, நம்மட ஹயாத்துல கண்ட மாட்டோமா, நம்மட ஹயாத்துல கண்ட மாட்டோமான்னு 69 பேர் மௌத்தாயிட்டாங்க. அந்த வாரிசுல வந்த 70வது நபர் மாஷா அல்லாஹ் என்ன அந்த சராசாரங்களுடைய அதிபதியான அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்தான். அந்த 70வது நபர் யாரு? 69 வாரிசு தேடிட்டு எதுமான தரிசிக்கிற பாக்கியம் இல்லாம 70வது நபர் தரிசிச்சாரு. அந்த 70வது நபர் சொன்னாப்படும், எஜமானே செய்தி மூலாய் குர்ஆன் தாயினி யா ரசூலுல்லாஹ், என்னுடைய முன்னோர்கள்ல என்னுடைய தலைமுறையில ஒரு வாரிசு ரெண்டு வாரிசு இல்ல நாயகமே, 69 வாரிசு நாங்க என்ன தாங்களை கண்டிட மாட்டோமா, தாங்களை பாத்திர மாட்டோமா, தாங்களுடைய தெய்வீக திவ்ய திரு தரிசனம் எங்களை கிடைச்சிடாதான்னு சொல்லி மாஷா அல்லா என் முன்னோர்கள்ல 69 வாரிசு காத்திருந்தாங்க. கண்மணி நாயகமே 69 தலைமுறை அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற அந்த காதல் கொண்டு காணாத ஆசிக்கங்களாக எல்லாரும் போயிட்டாங்க உலகத்தை விட்டு. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு அவருடைய மாபெரும் கிருபையால் நான் தாங்களை தரிசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நூரான தங்களுடைய தெய்வீக திவ்ய திருவதனத்தை தங்களுடைய தாத்த குதுசி ஆலியாவை நான் ஜியாரத்து ஷரீஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற கர்மணி நாயகமே என்று ஒரு நபர் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னார். அந்த நபருக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வச்சாங்க காஃபூர்னு சொல்லி. மாஷா, என்ன பேர் வச்சாங்க? காஃபூர்னு சொல்லி. காஃபூர்னு என்ன? கற்பூரம். அரபில காஃபூர்னு என்ன? கற்பூரம். புரிஞ்சா? கற்பூரம் சொல்லணும் தமிழ்ல. கற்பூரத்து அரபில என்ன? காஃபூர். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபூர்னு பேர் வச்சாங்க. மாஷா, காஃபூர் யார் தெரியுமா? காஃபூர் யார் தெரியுமா? பனு ஆதம் அல்ல, பனு ஜான் அல்ல, ஆதமுடைய மக்கள் உள்ளவர் அல்ல காஃபூர். خلق الانسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. الله جل شانه وتعالى بنو عادتهم بنو جانهم இந்த ஆயத் ஷரீஃபில் சூரத்து ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மனுஷனை என்ன தட்டுனா கின் கின் சத்தம் வரக்கூடிய களிமண்ணால படைச்சிருக்கிறாங்க. خلق الانسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار.
அது மாதிரி ஜின்ன என்ன ஜான்னு சொல்லக்கூடிய ஒரு மூலத்தில இருந்து நெருப்பால படைச்சிக்கிறேன்னு சொல்றோம். நமக்கு எப்படி அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அது மாதிரி ஜின்களுக்கெல்லாம் மூல தந்தை யாரு ஜான். ஆனா காஃபூர் என்ன பனு ஆதமும் அல்ல பனு ஜானும் அல்ல. காஃபூர் யார் தெரியுமா? காஃபூர் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபூர் எங்க முதல் முதலாக செய்தல் கவுனைனுடைய ஜியாரத்து ஷரீஃப் காஃபூருக்கு எங்க ஹாசில் ஆனது நாம முதல்ல பார்க்கணும். அல்லாவுடைய நூறான அந்த சராசாரங்களும் தோன்றுவதற்கு காரண கருத்தாவான ரஹமத்துல் ஆலமீன் சாஹிப் அல் குர்ஆன் சாஹிப் அல் மிஃராஜ் நூருல்லா மாலிக்குல் மகாமுல் மஹமூதுல் அதீம் மாலிக்குல் இவால் ஹம்துல் கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம ஜதுவ அல்லாஹ் நாயக பெருமான் அவர்கள் ஹைபருக்கு செல்லும் பொழுது ஹைபர் யுத்தம் நடக்கும்போது ஹைபர் யுத்தம் நடக்கும்போது ஹைபர் உள்ள ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஹைபர் யுத்தத்துல மாஷால என்ன பதக ஜாரி ஆயிடுச்சு வெற்றி பெற்றாச்சு. கண்மணி நாயகத்துடைய நாளிலும் ஷர்ரஃபாவுடைய சதக்கா ஷரீஃப் கொண்டு சஹாபாக்கள் வெற்றி வாகை சூடிட்டாங்க. ஹைபர் கோட்டை மௌலாய் காயினாத் மௌலல் ஆலமீன் சைதுனா அலி முர்தலா அலஹி சலாத் வசலாமுடைய தஸ்த அஷ்ரஃபால் ஹைபருடைய கோட்டை கலற்றி என்ன கோட்டையின் கதவு கலற்றி வீசப்பட்டுருச்சு. ஹைபர் கோட்டையுடைய உச்சத்துல மேல் முகடுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அருள்கொடி ஏற்றப்பட்டுருச்சு மாஷா அல்லாஹ். அந்த சூழ்நிலையில ஹைபர்ல காஃபூர் ரஹமத்துல்லாஹி அலைஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்குது. காஃபூர் ரஹமத்துல்லாஹி அலைஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்குது மாஷா அல்லாஹ். காஃபூர் அது வரைக்கும் வாழ்ந்த இடம் எது ஹைபர். காஃபூர் வாழ்ந்த இடம் எது ஹைபர். ஹைபர்ல மாஷா அல்லாஹ் 69 தலைமுறையாக மாஷா அல்லாஹ் காஃபூருடைய முன்னோர்கள் அல்லாஹ்வின் நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் என்ன தேடிட்டு இருக்குது தேடிட்டு இருக்குது மாஷா அல்லாஹ். 70வது வாரிசு ஹைபர்ல நூருல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிச்ச உடனே காஃபூருக்கு பெரிய சந்தோஷம் காஃபூருக்கு பெரிய சந்தோஷம் மாஷா அல்லாஹ். காஃபூர் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் ஷரீஃப் செஞ்ச உடனே காஃபூர் ஆனந்த பரவசமாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமேன் ஷரீஃபேன் வந்து காஃபூர் என்ன மாஷா அல்லாஹ் அதோடைய முகத்தை வச்சு புரட்டி 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 எடுத்து மாஷா அல்லாஹ் அது குஷியாவி மாஷா அல்லாஹ் சந்தோஷமாவி. காஃபூருக்கு ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்ப அதுக்கு பேர் காஃபூர் அல்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமே ஷரீஃப் இல்ல அதனுடைய முகத்தை வச்சு புரட்டி எடுத்து இதுவானே என் முன்னோர்கள்ல 69 பேர் என் தலைமுறையில தங்களை தரிசிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தௌஃபீக் இல்லை அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான் யா சையிதி மௌலாயி மாலிக்கி மர்ஜாயி யா ரசூலுல்லாஹ் தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன தாங்கள் வாகனிக்கிறதுக்கு தாங்கள் பிரயாணப்படுறதுக்கு எத்தனையோ ரஹமத்துடைய மலக்கள் சையிதுல் மலாயிக்கா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லாத்துங்களும் குத்தாங்களா நிப்பாங்க இருந்தாலும் எஜமானே இந்த ஏழை இந்த மிஸ்கின் இந்த ஃபக்கீர் இந்த அடிமை மேல தாங்கள் வாகடிக்கிற நாயகமே என் 69 முன்னோர்களும் என் மீது தாங்கள் அமரக்கூடிய பாக்கியத்தை கொண்டு நான் பெற்ற பாக்கியத்தை கொண்டு 69 வாரிசுக்கு நஜாக கிடைக்கிற எஜமானே
தங்களுடைய ஜாத குதிசியா சுமக்கக்கூடிய தாங்கள் வாணிக்குவதால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்தை மேற்கொண்டு என் முன்னோர்கள் எல்லாம் நஜா பிறந்த நாயகமே அப்படி என்று ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் கொண்ட அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தி காஃபூர் என்று பெயர் வாங்கியது மலக்கல்ல, ஜின்னல்ல, மனிதர் அல்ல. என் வாயால் அது என்ன அதனுடைய அந்த ஜாதி அது இருந்தாலும் நான் சொல்லும்போது மாஷால்லா ஜனாப் காஃபூர்னு சொல்றேன். ஏன் சொன்னா காஃபூர் கிடைச்ச அந்த பாக்கியம் நமக்கு இல்லை மாஷால்லா. காஃபூருக்கு கிடைச்ச அந்த பாட்டே தூக்கம் எந்திரா விட்டாம தூங்கிடு. காஃபூர் கிடைச்ச பாக்கியம் என்ன நமக்கு இல்லை மாஷால்லா. காஃபூருக்குள்ள பாக்கியம் நமக்கு இல்லை மாஷால்லா. காஃபூர் யாரு? காஃபூர் யார் தெரியுமா? ஒரு ஹிமார், ஒரு கழுத மாஷால், ஒரு கழுத மாஷால், கழுத இனத்தை சேர்ந்த ஒரு வஸ்து. ஜனாபே காஃபூர், ஜனாபே காஃபூர் ரஹ்மத்துல் ஆலமீன் நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் குதுசியாவில் இந்த அளவுக்கு தன்னுடைய இஷ்கை வெளிப்படுத்தியது எந்த வர்க்கத்தை சார்ந்த ஒரு வஸ்து? ஹிமார், ஒரு கழுதை மாஷால்லா. ஆனா நாம அந்த பேரை சொல்ல முடியாது. ஏன் சொன்னா அல்லாஹ்வின் நூர் அம்மா ஏத்திக்கு அனில் ஹவா இன் வஹில்லா வஹியு யூஹா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அலங்கரிக்கப்பட்ட லிசான குதுசி அவர் இருந்து காஃபூர்னு பேர் வந்துருச்சு மாஷால்லா. காஃபூர்னு பேர் வந்துருச்சு மாஷால்லா. காஃபூருக்கு உள்ள பாக்கி என்ன இந்த காலத்துல நமக்கல்ல, பெரிய அவுலியாக்கள் கூட காஃபூருடைய நசீப ஹாசில் அவள். காஃபூர் மேல ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க மாஷால்லா. காஃபூர் மேல ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க மாஷால்லா. காஃபூர் மேல ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் மாஷால்லா. காஃபூர் மாஷால்லா, காஃபூர் மாஷால்லா. சையிதுல் கௌனைன் வசக்கரைன் நூருல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹைபருடைய சக்கரவர்த்தியுடைய திருமகளாக, ஹைபருடைய ராஜாவுடைய திருமகளாக என்றைக்கு காண்போம் இந்த அந்த சராசாரங்களும் தோன்றுவதற்கு காரண கர்த்தாவான கண்மணி நாயகத்தை என்று காத்து கிடந்த நாயகியும் நம்முடைய ஆரிய தாயுமாகிய உம்முல் மோமினீன் அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹைபரில் நிகாஹ் நடக்கும் பொழுது மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருசாக புது மாப்பிள்ளையாக சஃபியா நாயகியுடைய புது மணாளராக காஃபூர் மீது மாஷாஅல்லாஹ் பிரயாணம் பண்ணாங்க மாஷாஅல்லாஹ். காஃபூர் கிடைச்ச பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் அது. ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் இருந்து மதீனத்து முனவராவிற்கு காஃபூரை சந்தோஷப்படுத்துவதற்காக காஃபூரின் மீதே பயணம் செய்தாங்க மாஷாஅல்லாஹ். ஹைபரில் இருந்து மதீனத்து முனவரா வரையிலும் சையிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் அக்ரமுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் அலமுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் அஃதலுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் ஸாஹிபுல் வல் ஹம்துல் கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் இருந்து மதீனத்து முனவ்வரா வரையிலும் மாஷாஅல்லாஹ் காஃபூரின் மீது பிரயாணம் செய்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஃபூர் சையிதுல் கௌனைன் வஸக்கலைன் அவர்களுடைய சஹாபாக்கள் காஃபூரை எப்படி இஸ்ஸத் படுத்தினார்கள் என்று மாஷாஅல்லாஹ். காஃபூரை எப்படி இஸ்ஸத் செய்தார்கள் என்று மிகப்பெரிய முஹத்திஸ் ஆகிய ஷைகுல் ஹிந்த் அல்லாமா ஷா அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹலவி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களது ரிசாலாவில் குறிப்பிடுகின்றார்கள்,
காஃபூரின் மீது கருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த கருமையின் காரணத்தால், அந்த ஷஃபக்கத்தின் காரணத்தால், மாஷா அல்லாஹ், பெரிய சஹாபாக்கள் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்ரத்துல் முபஷ்ஷிராக உள்ள சஹாபி மாஷா அல்லாஹ் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஜலீலுல் கத்ர் சஹாபாக்கள் காஃபூர் வர செல்லுமையானால் எலும்பு நின்று மரியாதை செய்வார்கள், எலும்பு நின்று மரியாதை செய்வார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரில் இருந்து மதீனா முனவ்வரா வரையிலையும் பிரயாணம் செய்த வாகனம் காஃபூர் பாஷா. அல்லாஹ்வுடைய நூர் பிரயாணம், அல்லாஹ்வுடைய நூர் என்ன மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூர் மாஷா அல்லாஹ் பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாகனமாக அது மாஷா அல்லாஹ் காஃபூர் இருந்துச்சு. எப்போ? ஹைபர்ல இருந்து மதீனத்து முனவ்வரா வரையிலே மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தால் மாஷா அல்லாஹ் காஃபூரின் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஷஃபக்கத்தின் காரணத்தால் காஃபூருக்கு என்ன ஜலீலுல் கத்ர் சஹாபாக்கள் இக்ராம் செய்தார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் யாரையாவது நாயகம் அவர்கள் அழைக்க வேண்டும் என்று சஹாபாக்களை எதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழம் ஆகுறாங்க, மிம்பர் ஷரீஃப்ல இருந்து எதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பாத் ஷரீஃப் செய்யும் போதோ சஹாபாக்கள்ல இன்னார அழைக்கணும், இன்னார கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டா காஃபூர் மஸ்ஜித் நபவி ஷரீஃப் வாசல் நின்றுகிட்டே இருக்கும். எந்த சஹாபியை எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்க வேண்டும் என்று ஆணையிடுகின்றார்களோ கரெக்டா காஃபூர் அந்த வீட்டுக்கு போகும் மாஷால. அந்த வீட்டுக்கு போய் என்ன செய்யும்? அந்த சஹாபியுடைய வாசல்ல போய் முட்டு மாஷால கதவு போட்டி இருந்தான் காஃபூர் முட்டு மாஷால. சஹாபாக்கள் புரிஞ்சுக்குவாங்க எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு வருது மாஷால, உடனே சஹாபாக்கள் வருவாங்க. செய்தல் கவுனையின் வசகலை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மாஷா அல்லாஹ் காஃபூர் கொண்ட அன்பு, காஃபூர் கொண்ட காதல் மாஷா. அல்லாஹ் தபாரக் வதஆலா சூரத் நம்ல மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு இயல்பு பேசுறது நமக்கெல்லாம் தெரியும். சுலைமான் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய பழைய பட்டாள புடை சூழ வரும்போது என்ன சொன்னு கூட்டத்தார்களே தலைவர் எறும்பு ரைஸ் எறும்பு என்ன செய்யுது? தலைமை எறும்பு எறும்பு கூட்டத்துக்கு சொல்லு சுலைமான் நபி அவங்க கூட்டத்தார வர்றாங்க அவங்க என்ன கவனிக்காம நம்மள நிறுத்திட்டாங்கன்னு சொன்னமோ ஆபத்தாயிடும். ஆனா நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய மஸ்கங்களுக்கு உங்களுடைய குடியிருப்புகளுக்கு நீங்க எல்லாம் போய் பூந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு பேசுறச்சு நல்லா குரான் சொல்லி சொல்லி காட்டுறான். புரியுதா? சுலைமான் நபியும் அவங்கள ஜமாத்தும் வர்றத எது புரிஞ்சிச்சு? ஒரு எறும்பு புரிஞ்சிச்சு. அடே சுலைமான் நபி எறும்பு புரியும் போது சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபூர் புரியுது என்ன பெரிய அஜர் மாஷா அல்லாஹ். புரியுதா? ஆனால் சுலைமான் நபியை பார்த்துட்டு அவர்களும் அவர்களுடைய படையும் நம்மளை கவனிக்காம மிதிச்சிடுவாங்க அவங்க வாகனத்தால கூரையால ஒட்டையால. ஆனா என்ன செய்யுங்க எல்லாரும் உடைய மஸ்கலுக்கு போங்க குடியிருப்புக்கு போகணும்னு சொல்லி சொன்னுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷால்லா என்ன கண்டுட மாட்டமா கண்டுட மாட்டமா கண்டுட மாட்டமான்னு ஒரு தலைமுறையா இல்ல மாஷால்லா 69 தலைமுறையாக தேடி 70வது பொருளை காஃபூர் பாக்குறா மாஷா. விளங்குச்சா? புரியுதா? அப்ப என்ன 70 தலைமுறையா பாக்கியமான தலைமுறை காஃபூர் தலைமுறை மாஷா.
அறுபத்தி ஒன்பது தலைமுறை மாஷா எல்லாரும் ஆஷிக்கு செய்தல் கவுனின் சகலினா இருந்திருக்குது மாஷா. அவர்கள் மீது மஹபத் வைக்கணும்னு சொல்லிட்டு சும்மா என்ன தாடியை வளர்த்துக்கிட்டு ஜுபா போட்டா பார்த்தாது. சையதுல் கௌனைன் ஒரு சக்கலையினுடைய ஷான் என்னன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கிறானோ அதை விளங்கி கொள்வதுதான் மிக மிக அவசியமானது. மாஷா மனுஷனா பிறந்தவன், மனுஷனா பிறந்தவன் என்ன ராமத்தில் அலமீர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டில்லா மகத்துவங்களையும் ஒப்பில்லா உயர்வையும் தேடுவதற்கு அவனுக்கு என்ன நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வர்க்கத்தால என்ன பிறப்பாட கழுதியாக பிறந்து மாஷால்லா இன்னைக்கு மாஷால்லா என்ன பனு ஆதம்ல ஆதமுடைய சந்ததிகள்ல மிகவும் விசேஷமானவர்கள் யாரு சீதர் கௌனேன் சக்லைன் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜாத குதுசியாவை நேரில் கண்ட சஹாபாக்கள் ரலுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மயீன். சஹாபாக்கள் என்ன மாஷா அல்லாஹ் பனு ஆதமுடைய ரொம்ப சிறப்புக்குரியவன். காரணம் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தாக் விடுறாங்க அக்ரிமு அஸ்ஹாபி என் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துங்க பைன்னா முஹியா இருக்கும் உங்களை அவங்க என்ன ரொம்ப சங்கைக்குரியவர்கள் கண்ணியப்படுத்த தகுதியானவர்கள் கௌரவிப்பதற்கு லாயக்கானவர்கள் அப்படி ராமத்தினாலுமே சரதாசன் உத்தரவிடுறாங்க. அப்படி உள்ள கௌரவமான ஒரு சமூகம் சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் சமூகமே கௌரவிக்கக்கூடிய அளவுல மாஷால்ல காஃபூர் ஆகிடுச்சுன்னு சொன்னா அது காரணம் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி மஹபத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹபத் ஷரீஃபை நாம் எப்பொழுது ஆழமாக பற்றி கொள்வோமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து தௌலத்தையும் மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன அவன் திறந்து விட்டான் என்பதுடைய அடையாள சின்னமாக முஹம்மது மாஷா அவர்கள் மஹபத் ஷரீஃபை விட ஆலாபான தௌலத் வேற ஒன்றும் கிடையாது. மாஷா சையதுல் கௌனைன் வஸக்கலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹபத் ஷரீஃபை விட மிகப்பெரிய தௌலத் வேற ஒன்றும் கிடையாது. மாஷா மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் யாராவது ஒரு சஹாபியை கூப்பிடணும்னு சொல்லியன்னா சஹாபாக்களை பார்த்து பேசினா உத்தரவிட்டா சம்பந்தப்பட்ட சஹாபி போய் கூப்பிட போது காஃபூர் என்ன செய்யும் ஓடி போவோமா சார் ஓடி போவோமா சார் ஓடி போய் என்ன செய்யும் அந்த சஹாபியோட வீட்டில் போய் மாஷால தலைய வச்சு முட்டும் சஹாபத்தை புரிஞ்சுக்குவாங்க ஆஹா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாஸத் ஷரீஃபா இருக்குது உடனே வருவாங்க மாஷா உடனே வருவாங்க மாஷா. சையதுல் கௌனைன் சக்கலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காஃபூர் கொண்ட மஹபத்துல யூதர்களுக்கு பெரிய யூதிகளுக்கு பொறாம வந்துருச்சு ஹசது வந்துருச்சு. ஏன்னா ஹைபரில் எல்லாரும் யகூதிகள் யகூதிகளை வெற்றி கொண்டது தான் ஹைபர் யுத்தம் யாருக்கு யாருக்கு நடந்துச்சு யகூதிகளுக்கும் சஹாபத்துக்கும். அப்போ நம்ம யகூதிகள்கிட்ட இருந்த ஒரு கழுத இன்னைக்கு என்ன அல்லாஹ்வுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹபத்தில் இந்த அளவு குர்பான் ஆகிட்டு அது ஹிதமத்து முஸ்தபாவில் இருக்குதுன்னு சொல்லி யகூதிகள் என்ன காஃபூர் மேலே
ஹசது வந்துருச்சு மாஷா. யாருக்கு? யூதிகளுக்கு. அப்ப ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாரும் என்ன ஒரு இடத்துல கூடி இருக்கும் போது யூதிகளுடைய வாலிபர்கள் ஒரு இடத்துல இருந்து நக்கலா கிண்டல் பண்ணி சிரிச்சானோ என்ன, அல்லாட நபி அவர்கள் பிரயாணிக்கக்கூடிய அவர்கள் பிரயாணிக்கக்கூடிய அந்த கழுதை என்ன மழை ஜலம் கிடைச்சா அது டாய்லெட் போனா என்ன ரொம்ப நாத்தமா இருக்குது, ரொம்ப நாத்தமா இருக்குது, அது ஒண்ணுக்கு போனா கழுதை ஒண்ணுக்கு போனா எகசுக்கு போனா நாத்தமா இருக்குதுன்னு சொல்லி யகுதிகள் என்ன யகுதி வாலிபர்கள் நக்கலா போய் சிரிச்சாங்க. அதுதான் தாமதம் மாஷால்லா. அன்சாரின் சஹாபாக்களுக்கு என்ன மிகப்பெரிய கொல்லப்பாடுச்சு, அல்லாட ஹபீபான எங்களுடைய ஆரோக்கிய ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காஃபூர் என்று மாஷால்லா நாயகத்தின் மீது மஹப்பத்து கொண்ட அந்த வஸ்துவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் செய்து காஃபூர் பேர் வச்சிருக்கும் போது கற்பூரம் பேர் வச்சிருக்கும் போது அது வெளியாகக்கூடிய மலஜலத்தை புனிதமான நற்குணத்தின் திருவுருவதான் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி காஃபூரை குறை சொன்னதால் சஹாபாக்கள் என்ன காஃபூர் செய்தல் கவுனை நூருல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் மீது கொண்ட மஹப்பத் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாமனா غزالي رضي الله عنه அழகான முறையில் அவர்கள் பாடுவார்கள். யமையரோ முனைமா பிஹுப்பிஹிக்கும் கீமா வலௌ தகுனு சகீமா லதைஹி புருசகாமி குவியல் குவியல்களாக சும்மா அஞ்ச பத்தா இல்ல புரிஞ்சா குவியல் குவியல்களாக ஐஸ்வர்யங்களை ஆசைக்கக்கூடியவனே எத நூத்த பத்தா இல்ல புரிஞ்சா லட்சம் கோடி அல்ல மில்லியன் பில்லியனுக்கு மேல யாமை எருவும் ஒன்றாயுமா யாராயினும் ஒருவன் மிக விசாலமான வாழ்க்கையே மிக விசாலமான வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையே அருளாலும் பொருளாலும் ஆரோக்கியத்தாலும் ஆனந்தத்தாலும் அனைத்து விஷயங்களாலும் மிக விசாலமான வாழ்க்கையே பிரியப்படக்கூடிய எவரேனும் உண்டா யாம எறும் ஒன்றாயுமா மிகவும் முக்கியமா அல்லாடே நூறான ராஜிக்குல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத்தில் நீ முகீமாகி விடுவாயாக. யமையரும் நஈமா பிஹுப்பிக்கும் முகீமா விசாலமான வாழ்க்கையை ஆசிக்கக்கூடியவனே அனைத்து ஐஸ்வர்யங்களும் எல்லா சௌந்தரியங்களும்
அனைத்து பொக்கிஷங்களுடைய திறமைகோள்களும் உன்வசம் வர வேண்டுமா? அனைத்தின் அதிபதியாகிய அனைத்தும் உருவாவதற்கு காரண கர்த்தாவாகிய லவ்லாக்க லவ்லாக்க யா முஹம்மது லமா ஹலக்துல் அஃலாக் என்று அல்லாஹ் தபாரக் வ தஆலா குத்பாது ஷரீஃப் செய்தானே, அந்த சாஹிப லவ்லாக் ஆகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத் ஷரீஃபில் நீ முகீம் ஆகிடுவாயா. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். யாமன் யரூமு நஈமா பிஹுப்பிஹிக்கும் முகீமா வலவ் தகுனு சகீமா, தீராத நோய்க்கும் மாறாத பிணிக்கும் அருமருந்து உண்டு. எங்க? லதைஹி புர்உஸ் ஸகாமி, லதைஹி புர்உஸ் ஸகாமி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதரத் ஷரீஃபில் கர்மணி ராகத்துடைய நாளில் முகத்தில் தாத்து ஷரீஃபில் தீராத நோய்க்கும் மாறாத பிணிக்கும் அருமருந்து உண்டு. மஹப்பத்தி முஸ்தபா, மஹப்பத்தி முஸ்தபா மகா சஞ்சீவி, அது நமக்கு உடல் பிரியை உடல் பிரியையும் நீக்கி வைக்கும், மனப்பிணியை நீக்கி வைக்கும், உடல் இருள் அகையிருள் அனைத்து இருள்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி நம்முடைய ஈருலக வாழ்க்கையும் பிரகாசமாக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத் ஷரீஃபா. யமன் யரூமு நஈமா பிஹுப்பிஹிக்கும் முகீமா வலவ் தகூனு ஸகீமா லதைஹி புர்உஸ் ஸகாமி. மாஷா அல்லாஹ் காஃபூர் இது ஹாசிலாஜி குறிச்சு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தபாரக் வ தஆலா காஃபூருக்கு இந்த தௌஃபீக் அல்லாஹ் காஃபூர் பரக்கத்து அல்லாஹ் நமக்கும் தரணும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒப்பற்ற அன்பும் பாசமும் காதலும் கொண்ட காஃபூர் அல்லாஹ்வுடைய நூரான அல்லாஹ்வுடைய ஹபீபான சூரல் மசூதான சாஹிப் அவுலாக்கான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இடுவார்களோ எதை உத்தரவிடுவார்களோ எதை உத்தரவிடுவார்களோ அது மாஷால என்ன உடனே காஃபூர் செய்யும். மாஷால் உடனே காஃபூர் செய்யும். மாஷால் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வீடுகளில் என்ன பைத்துல் ஹலா கிடையாது, டாய்லெட்லாம் என்ன எந்த வீட்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்காது. மாஷா அல்லாஹ் உம்மஹாத்துல் மூமினீன்கள் கண்மணி நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருவதனத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய உத்தமிகளாகிய நம்முடைய ஆரியல் தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் மூமினீன்கள் அவர்கள் இயற்கை கடன்களுக்காக என்ன இரவு நேரத்தில் சென்று வருவார்களே, ஆனால் மறைவான இடங்களுக்கு அவங்கள வரவேற்கிறதுக்காக காஃபூர் நிற்கும். ஆஷா காஃபூர் என்ன செய்யும்? உமா மார்களை பார்த்தா அது கீழே குடிஞ்சு மாஷால்லாம் படுத்துக்கும். மாஷா அல்லாஹ் ரஹமத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்வாஜு முத்தஹராவான உம்மஹாத்துல் முஃமினீன் ஸலவாதுல்லாஹி ஸலாமுல்லாஹி அலைஹிம் அஜ்மயீன் அத்தனை பேர் அது மேல பிரார்த்திச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ் உம்மா ஆயிஷா நாயகத்தில் இருந்து மாஷா அல்லாஹ் ஹப்சா நாயகில இருந்து சவுதா நாயகில இருந்து மைமுனா நாயகில இருந்து சுபையா நாயகில இருந்து சஃபியா நாயகில இருந்து மாஷா அல்லாஹ் மாரியத்துல கிபத்தியா ரழியல்லாஹு அன்ஹா தஆலா அலைஹிம் அஜ்மயீன் அவர்கள் வரையில அத்தனை பேர் அது மேல பிரார்த்திச்சிருக்காங்க. மாஷா அதாவது ரஹமத்துல் ஆலமீன் அவர்கள் மீது கொண்ட அந்த தூய்மையான அன்பும் பாசமும் காதலும் தான் காரணம். இன்னைக்கு என்ன காஃபூர் காஃபூருடைய அந்தஸ்து என்ன மாஷா அல்லாஹ் காஃபூர் உலகத்துல
உலகத்துல காஃபூர் என்ன கழுதை வர்க்கத்துல பிறந்திருந்தாலும் காஃபூர் தியாகத்துல மாஷால்லா என்னது ஃபிர்தோஸ்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு தகுதியானதுன்னு சொல்லி ஸ்டாம்ப் பண்ணப்பட்டுருச்சு. மாஷா முத்திரை பதிக்கப்பட்டுருச்சு. மாஷா காஃபூர் என்ன சவுக எடுத்துச்சா? காஃபூர் என்ன நோவு பிடிச்சிச்சா? காஃபூர் என்ன தொடு ஒடிச்சா? காஃபூர் என்ன ஹஜ்ஜுக்கு போடுச்சா? காஃபூர் என்ன ஜகாத் கொடுத்துச்சா? மாஷா அல்லாஹ். காஃபூர் மேல அதெல்லாம் கடமை இல்லை. காஃபூர் மேல சலாத் கடமை இல்லை. காஃபூர் மேல சௌபு கடமை இல்லை. காஃபூர் மேல ஜகாத் கடமை இல்லை. காஃபூர் மேல ஹஜ்ஜு கடமை இல்லை. ஆனா மாஷா அல்லாஹ் காஃபூருடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருந்த ஒரே விஷயம் என்ன? காஃபூருக்கு மட்டுமல்ல, சௌபெடுத்தாலும் சலாத்து செய்தாலும் ஜகாத்து கொடுத்தாலும் நீ காபத்துல்லா சேவை கட்டிப்பிடிச்சு காலமெல்லாம் கியாமத்து வருகிறதாலும் உனக்கு உயர்வு எதுல கிடைக்கும்? ஒரே விஷயத்துல தமாஷா. அது எந்த விஷயம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத்து ஷரீஃபில் மட்டும்தான் அல்லாஹ்வின் தாத்தின் மீது சத்தியமாக நம் அனைவருக்கும் ஈடேற்றமும் மஹப்பத்தும் ஈடேற்றமும் உயர்வும் சிறப்பும் சர்வ வெற்றிகளும் இவ்வுலக மறுவுலக சர்வ வெற்றிகளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எதிர அமைச்சு வச்சிருக்கிறான். அவனுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மஹப்பத்து ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காஃபூரின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய படிப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருவா மாஷா. எப்படி ஹுத்ஹுத் குருவியின் மூலமாக பல்கீஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்தான் சுலைமான் அவருடைய கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. அதுபோல மாஷா அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதுல கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதலின் மகிமை என்னான்னு புரியாத நம் போன்ற மாபாவி தீபாவிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மட்டில் இறங்காத மகாபாரதமான ஒப்பில்லா மாட்சிமைக்குரிய மகத்தான மஹபத்து ஷரீஃபுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காஃபூரின் மூலமாக மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு அல்லாஹ் தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ் சங்கையான ரமலானுல் கரீம் இந்த புனிதமான லைலத்துல் ஷரீஃபில் காஃபூரை பற்றி நாம் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தது போல் காஃபூர் எந்த அளவுக்கு கர்மணி நாகத்தின் மீது மஹபத்து ஷரீஃப் வைத்திருந்ததோ அதுபோல் நாமும் காஃபூருடைய மார்க்கத்தை கொண்டு நாமும் கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் மஹபத்து ஷரீஃப் செய்து சையிதுல் மௌஜூதாத் நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம ஜுவானம் நாயக குமாருடைய நாளில் முகத்தசில் குர்பானாவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வ மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.